Hi friends, welcome to Safi Kitchen. In the kitchen, we will make a vaththalkulambu. 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 We will நம்ம வந்து வெத்தக்குழம்புக்கு சுண்ட வெத்தை மட்டும்தான் போட்டு வெத்தக்குழம்பு வைக்கிறதுனால சுண்ட வெத்தை கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம் அரை ஸ்பூன், கடுகை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மிளகு வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு தக்காளியை வந்து எடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். புளி வந்து எந்த அளவு தேவைன்னா ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி வெத்தக்குழம்பு செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் வெத்தக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சோம்பு, கடுகு, வெந்தயத்தை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துப்போம். வெந்தயம் கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் இதில் சேர்த்துப்போம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலையிட்டுப்போம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த புளி கரைசலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்ட வெத்தல இப்போ வறுத்தி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்ட வெத்தல அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மூடி வச்ச குழம்பு இப்போ திறந்து பார்ப்போம். வெள்ளை கட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். வெள்ளை கட்டி போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து எடுத்து வச்ச சுண்ட வெத்தலையும் குழம்புல நம்ம ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், இப்போ நல்லா டேஸ்டான வெத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.